சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ரயில்கள் இயக்கப்படாத காரணத்தினால் இந்த ஆண்டு ஆயுத பூஜை பொருட்கள் விற்பனை குறைந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் நாளைய தினம் ஆயுத பூஜை கொண்டாடப்பட இருக்கிறது. அந்த பூஜைக்கான பொருட்கள் விற்பனை என்பது சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலை முதலிருந்தே தொடங்கியிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை பாரிமுனை பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடையடங்கிய தெருக்களில் இந்த பூஜைக்கான பொருட்களை வாங்குவதற்காக பொதுமக்களுடைய வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆயுத பூஜை திருவிழாவை ஒட்டி அந்த பண்டிகையை ஒட்டி தேவைப்படக்கூடிய பூஜை பொருட்களான மாலைகள், மலர்கள் மற்றும் வாழை இலைகள், பூஜைக்கு தேவையான பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் இங்கு பொதுமக்களுடைய வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த கொரோனா பரவல் காலத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் இந்த விற்பனை என்பது எந்தளவில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக இங்கு இருக்கக்கூடிய கடை வைத்திருப்போரிடம் சில தகவலை கேட்டு பெறலாம். அண்ணா வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய இந்த கொரோனா பரவல் சூழ்நிலையில் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இப்போது விற்பனை என்பது எந்த அளவிற்கு இருக்குது இந்த பூஜை பொருட்கள்? போன வருஷத்தை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கம்மி தான். ஏன்னா போன வருஷம் ட்ரெயின் இருந்தது, பஸ் இருந்தது, எல்லாம் நார்மலாக இருந்தது, டைம் 12 மணி இருந்தது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வருஷம் மெயினாக ட்ரெயின் இல்லாததுனால ஜனங்கள் யாரும் அறக்கணும், வெளியே உக்கோ, இந்தியா இருக்கிற ஜனங்கள் யாரும் வரல, ஐடி ஸ்டாஃப் யாரும் வர்றதுனால ட்ரெயின் இல்லாததுனால வியாபாரம் கம்மியாயிருச்சு. ட்ரெயின் ஓடினா தான் வியாபாரம் ஜாஸ்தியாக இருக்கும். ட்ரெயின் எப்போ விடுறாங்களோ அதை பொறுத்து தான் வியாபாரம். இந்த வருஷம் கம்மி தான். இன்றைக்கெலாம் எவ்வளோ கால் வைக்க கூட இடம் இருக்காது. ஆனால் இந்த வருஷம் ஈகாக்கா கூட இல்லாமல் இருக்குது. நேற்று கூட ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தது. இன்றைக்கி ரொம்ப மோசம் தான். எங்களுக்கு மெயின் ட்ரெயின் தான். ட்ரெயின் விட்டால் மட்டும்தான் நடமை அறக்கணும். நம்ம ஊர் கும்படி பூண்டி அங்கே இருக்கவங்களாம் இங்கே வருவாங்க. ட்ரெயின் விட்டால் தான் இங்கே வியாபாரம். அதனால தான் இந்த வருஷம் கம்மி தான் வியாபாரம். நம்மளுக்கு பூஜை பொருட்களுடைய விற்பனை குறைந்திருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போது விலை எந்த அளவில் இருக்குது? விலை வந்து ஓரளவுக்கு விலைவாசிலாம் அதிகமாக இருக்குது. இப்போ ரேட்டு மஞ்சள் பார்த்தீங்கன்னா 120 ரூபா 130 ரூபா இருந்தது. ஆனால் இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா 160 கிட்ட போயிருச்சு. அதனால் விலைவாசி டபுள் மடங்காயிருச்சு. இன்னொன்று வண்டி சார்ஜ் அது இதுன்னு போட்டு ஏறிடுச்சே தவிர வியாபாரம் ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு இல்லை. வியாபாரம் வந்தந்தான். வாழைப்பழம் அது இதுன்னு வாழைப்பழம்லாம் டசன் கடையில் போவாங்க. கோர்ட்டு அது இதுன்னு எல்லா இடத்துலேருந்து வருவாங்க. ஆனால் இந்த வாட்டி வியாபாரமே இல்லை பெருசாக. எல்லாமே அப்படியே ஸ்டாக் தான் இருக்குது. வாங்கி வச்சுட்டு எதுவும் மஞ்சள் கும்பலாம் போகவே இல்லை. நாளைக்கு தெரியும் காலையில் நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பொறுத்து தான் வியாபாரம். மேபி ட்ரெயின் தான் மெயின். ட்ரெயின் இல்லாத இருக்கிறதுனால வியாபாரம் கம்மி. இந்த சென்னை பகுதி மட்டுமல்லாது சென்னை புறநகர் பகுதியிலிருந்தும் அதிக அளவில் இங்கு பொதுமக்கள் வந்து பூஜைக்கான பொருட்களை வழங்குவது என்பது வழக்கமாக இருக்கிறது. இந்த நிலையில் சிறப்பு ரயில்கள், அதாவது சென்னை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளில் இந்த மின்சார ரயில்கள் இயக்கப்படாதது இங்கு விற்பனை குறைந்திருப்பதற்கு ஒரு காரணமாக இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் கருதுகிறார்கள். இதே நிலையில் இந்த கொரோனா பரவல் காரணமாக தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்வதன் அவசியம் கருதி சென்னை மாநகராட்சி சார்பில் இங்கு சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு இங்கு வரக்கூடிய பூஜைக்கு பொருட்கள் வாங்கப்படக்கூடிய பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், அவ்வப்போது கிருமிநாசினியை கொண்டு கைகளை சுத்தம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வுகளையும் தொடர்ந்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் விக்னேஷ், நியூஸ் 7 தமிழ், சென்னை. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்இபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.